வணக்கம். இன்றைக்கி நம்ம சந்திக்க இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து சரத்பாபு ஏழுமலை. அவர் வந்து சிஇஓ ஆஃப் ஃபுட் கிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை நடத்திட்டுருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒரு சிறந்த நாடறிந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். நிறைய உங்களை பற்றி ஆர்டிக்கலும் நிறைய உங்களோட பற்றிய டீட்டெயில்ஸும் பார்த்துருக்கோம், நிறைய ஸ்பீச்சஸ் கேட்டிருக்கோம். உங்களுடைய சைல்ட்ஹுட் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி, நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் பார்ன் அண்ட் ப்ராட் அப் வந்து மடிப்பாக்கம், சென்னையில். ஸோ சின்ன வயசு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு சிங்கிள் பேரண்ட், அம்மா மட்டும் ஒரு ஏர்ன் பண்ணி ஒரு புவர், ரொம்ப புவர் ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்து அம்மாவோட அரவணைப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க வச்சு, ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வளர்ந்தது. எனக்கு ரெண்டு அக்கா ரெண்டு தம்பி, ஸோ மொத்தம் அஞ்சு பேர். அம்மா வந்து சத்துணவில் வந்து ஆயம்மாவாக வேலை செஞ்சுருந்தாங்க. ஸோ அவங்க வேலை செய்யும் போது அவங்களுக்கு ஒரு ரூபா ஒரு நாளைக்கு சம்பளத்துலேருந்து ஆரம்பித்ததுனால அவங்களுக்கு, ஆனால் வந்து நம்ம பையன் வந்து நம்ம பொண்ணு வந்து நல்லா படிக்கணும், பசங்க வந்து ஒரு இங்கிலீஷில் ஒரு நாலஞ்சு வார்த்தை பேசணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கனவாகவே இருந்தது. ஸோ அதனால் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் எங்களை சேர்த்து படிக்க வச்சாங்க. ஸோ ஆனால் அது அந்த இன்கம் போதாதனால ரொம்ப சிரமப்பட்டு தான் படித்தேன். அதனால் அம்மா என்ன பண்ணாங்க, காலையில் வந்து ஃப்ரீயாக இருக்குது டைம் அப்படின்றதுனால ஒரு இட்லி கடை எங்கள் வீட்டுக்கு வெளியவே அந்த இட்லி கடையை ஆரம்பித்தாங்க. அந்த இட்லி வந்து நானும் எங்கள் அக்காவும் வந்து ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக விற்றுட்டு, அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபீலிங்காக இருக்கும், என்னடா வந்து நமக்கு வந்து எல்லோரை பற்றியும் எதனா பேசுறதுக்கு எதனா இருக்குது, நம்மளை பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ்ஸை பற்றி பேச மாட்டாங்க, இல்லை நம்ம எடுத்துகிட்டு போகிற ஃபுட்டு பற்றியும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு எதனா ஒரு விஷயம் இருக்கணுன்ட்டு ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன் நான். நமக்கும் ஒரு ரெகக்னிஷன் வேணும் அப்படின்ட்டு. அது பார்த்திங்கன்னா வந்து என்னோடய செகண்ட் ஸ்டாண்டர்டில் நான் ஒரு சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன், ஆக்சிடென்டலாக தான் எடுத்தேன். ஸோ அப்போ வந்து எல்லாருமே வந்து இந்த சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் மார்க் சரத்பாபு தான் அப்படின்னு சொல்லும் போது ஐ ஃபெல் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி, அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் அன்றைக்கி முதல் தடவை எனக்கு கிடச்சிது. அதனால் வந்து நான் ஓஹோ, மற்ற இதை எது எடுத்தாலுமே வந்து பணம் வேணும், ட்ரெஸ்ஸு, நல்ல ஃபுட்டு, எது எடுத்தாலுமே பணம் வேணும். ஆனால் இந்த புக் இருக்குது, கிளாஸ்க்குள்ளே வந்துட்டோன்னா இந்த ரெகக்னிஷன் எடுக்கிறதுக்கு மட்டும் பணம் தேவை கிடையாது, ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்துட்டோம் அப்படின்ற ஒரு லேர்னிங் எனக்கு இருந்ததுனால எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு ஒரு டார்கெட் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தேன், த்ரூ அவுட் ஸ்கூல் டேஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி தான் வந்து என்னுடைய சைல்ட்ஹுட் டேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. எந்த ஸ்கூலில் படித்தீங்க? நான் படித்தது வந்து மடிப்பாக்கத்தில் கிங்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ அங்கே வந்து அந்த கரஸ்பாண்டன்ட் வந்து ரொம்ப வெரி கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், ஏன்னா வந்து எங்கள் அம்மா ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் தான் ஃபீஸ் பே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லாட்ஸ் ஆஃப் டைம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து லைக் டீச்சர்ஸ் டியூட்டி இஸ் டு மேக் ஷுர் 10ஆம் தேதி ஆனால் எல்லாருமே ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும், அப்போ தான் அவங்க ஸ்கூல் நடத்த முடியும். ஸோ ஸ்கூல் டீச்சர், கிளாஸ் டீச்சர் வந்துட்டு யார் யார் ஃபீஸ் பே பண்ணலையோ வெளியே போய் நில்லுங்க அப்படின்வாங்க. ஸோ நானும் போயிட்டு ஃபஸ்ட் எடுத்துன்னு நான் போய் நின்றுடுவேன், எனக்கு தெரியும் எங்கள் அம்மா பே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் போய் நிற்கும் போது அடுத்து வந்து எங்கள் கரஸ்பாண்டன்ட் எப்போ வருவாங்கன்ட்டு நான் ரொம்ப ப்ரே பண்ணுவேன். ஸோ அவர் வந்து வரும்போது, நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டை, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டை, ஸோ நீ உக்காந்து நல்லா படி அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்பயும் திருப்பியும் ஒரு மைண்டில் வந்து ஒரு ஸ்டக் ஆச்சு, ஓ அப்போ நம்ம வெளியே நிற்கக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நீடு. ஸோ அதனால் இன்னும் நல்லா படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அங்கே தான் என்னோடய ஸ்டடீஸ் எல்லாமே ஆரம்பிச்சிது. ஸோ நிறைய கஷ்டம், லைக் நான் இருந்தது ஒரு குடிசை வீடு தான், கரண்ட் கூட கிடையாது. 10th வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கரண்ட் கிடையாது, இருந்தாலுமே நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுத்துகிட்ருப்பேன். அதே மாதிரி நான் ஒவ்வொரு மதியமும் சரி, நைட்டும் சரி, காலையிலையும் சரி, நான் எங்கள் அம்மாவை வந்து நேரில் பார்ப்பேன். 5 குழந்தைங்களுக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்கணுன்றது ஒரு பெரிய ஒரு வேலை, ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துட்டு 5 பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், அப்படி சாப்பாடு கொடுக்கல அப்படின்னும் போது குழந்தைங்க எல்லாம் பட்னியாக போவாங்கன்றது ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி.
அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுன்றதை எங்கள் அம்மா வந்து ரொம்ப முனைப்பாக அங்கே எங்கே ஓடுவாங்க, பல வேலைகள் செய்வாங்க, என்னென்னமோ எல்லாமே செஞ்சு பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து பார்த்து நான் வளர்ந்ததுனால எனக்கும் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அப்புறம் வந்து டியூட்டிஃபுல்லாக இருக்கணுன்ற ஒரு ஹேபிட் வந்து அவங்கள பார்த்து பார்த்து எனக்கு வளர்ந்தது. நான் செவன்த் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு கேஷுவலாக தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். ஒரு மோட்டிவேஷனோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நார்மலாக படித்து நான் அந்த ஒரே ஒரு மோட்டிவேஷன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அவ்வளோதான். பட் நான் ஃபோர்த் ஃபிஃப்த்லாம் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து நான் நைட்டு போய் தூங்கும் போது எங்கள் அம்மா தண்ணி குடிக்கிறதுலாம் நிறைய முறை பார்த்துருக்கேன். நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து தண்ணி பிடிக்கும் அப்படின்றது நினச்சி நான் விட்டுட்டேன். சரி, நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுனால. ஸோ செவன்த்தில் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் பார்க்கும்போது நைட்டு தூங்க போகும்போது எங்கள் அம்மா நிறைய தண்ணி குடித்தாங்க. ஸோ அப்போ தான் நான் தெரிஞ்சிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து எல்லாருக்கும் நாங்களாம் வந்து செகண்ட் சர்விங்லாம் கேட்டதுனால எங்களுக்கெலாம் ஃபுட்டை கொடுத்துட்டு அவங்க வந்து வெறும் வயிற்றில் தூங்க முடியாமல் தண்ணி குடித்து வயிற்றை ரொப்பிட்டு நான் அவங்க வந்து தூங்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனர்னே சொல்லலாம், இல்லை மைண்ட் ஓப்பனர் சொல்லலாம். என்னென்னா வந்து இந்த உலகத்தில் வந்து ஃபுட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு அந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியும். ஃபுட்டு இல்லாமல் பட்னியாக நிறைய முறை இருந்திருக்கேன், பசியோடையே நான் ஒவ்வொரு நாளும் காலம் கழுத்திருக்கேன். ஸோ அப்படி அது பெருசாக நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் வந்து எங்கள் அம்மாவோட தியாகத்தை பார்க்கும்போது என்னோடய இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எங்களுக்காக இவ்வளோ பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த உலகத்தில் ஒரு உயிர் பட்னியாக போகக்கூடாது, இன்னொரு உயிர் பட்னியாக இருக்காங்கன்னா அது வந்து அம்மா மட்டும்தான். அது வரைக்குமே புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தாயிருந்த கோயிலும் இல்லை எல்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் அன்றைக்கி தான் வந்து நேரில் வந்து எதுக்காக மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறாங்கன்னு நான் ரியலாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் என்னோடய கோல் விஷன் எல்லாம் இந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு நான் ஐ ஹேட் அ விஷன் தட் நல்லா படிக்கணும், நல்ல காலேஜ் போகணும், முதல் மாதம் சம்பளம் வாங்கி அம்மாவுக்கு வந்து இனிமேல் நீங்கள் வந்து கஷ்டப்பட தேவையில்லை, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் நான் ஷோல்டர் பண்ணணும் அப்படின்ட்டு ஐ ஹேட் அ ட்ரீம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நல்லா படிக்க ஆரம்பித்தேன். டென்த் வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. ஸோ நான் அது வரைக்கும் ரொம்ப அது ஒரு பெரிய ஒரு ஹேண்டிகேப்டாக நினச்சேன், எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நம்ம படிச்சுட்ருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் சரி விட்டுலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு, ஃபஸ்ட் ரேங்க் கண்டினியூஸாக தொடர்ந்து விடாமல் எடுக்கிறது. சரி எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க, நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் ஏன் படிக்கணும், விட்டுலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. பட் சடனாக வந்து நான் வேறு விதமாக யோசித்தேன், எலக்ட்ரிசிட்டி இருக்கவங்கலாம் வந்து எப்படி படிக்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டி இருந்து படிக்கும் போது என்னென்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியும், புக்கு தெரியும், லைக் சைடு அவங்க இருக்க வால் பிக்சர்ஸு, ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாமே தெரியும். யாருனா அந்த ரூமுக்கு வந்தாலும் தெரியும், போனாலும் தெரியும். நான் வந்து ஒரு குடிசை வீட்டில் தரையில் உட்காந்து அந்த கெரோசின் லேம்ப் வச்சு படிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 1 feet தான் அந்த வெளிச்சமே தெரியும். அதில் கரெக்டாக புக் ப்ளேஸ் பண்ணி படிக்கும் போது எனக்கு புக்கு மட்டும்தான் தெரியுது. ஸோ அதை ஒரு அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் லைஃப்பில் எந்த சுச்சுவேஷனுமே நம்ம வந்து நெகட்டிவாகவே எடுத்துக்கக்கூடாது, எப்போவுமே வந்து பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம கோல் என்ன, நம்ம எந்த சுச்சுவேஷனில் இருக்கோம், அந்த கோல் ரீச் பண்ணுறதுக்கு எந்த வழி நம்ம போகலாம்ன்றதை மட்டும்தான் யோசிக்கணும். நெகட்டிவ் திங்ஸ் எதுவுமே யோசிக்கக்கூடாதுன்ற ஒரு பெரிய லேர்னிங் கிடச்சிது. 10th அப்புறம் 2 months லீவில் வந்து புக் பைண்டிங் பண்ணேன் என்னோடய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம். மாஸ்டர்கிட்ட போய் புக் பைண்டிங் யாரெல்லாம் வந்து என்னை ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 4,000-5,000 rupees ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணேன். அப்புறம் 11th கண்டினியூ பண்ணேன். 12th பார்த்திங்கன்னா எனக்கு எனர்ஜியே இருக்காது காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறதுக்கு. ஸோ அதனால் எங்கே எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா பேசுகிறோம், விளையாடுறோம், அப்புறம் வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்கிறோம், படிக்கிறோம். படிப்பு தான் முக்கியம் அப்படின்ட்டு ஒரு எந்த விளையாட்டும் பண்ணக்கூடாது 6 months. அப்புறம் ஒரு நாளைக்கு 10 வார்த்தைக்கு மேலே பேசக்கூடாது. அப்புறம் என் அம்மா கிட்டே போய் எனக்கு எந்த சின்ன வேலைகளும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் 12th அப்படின்ட்டு. ஸோ காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்து படிக்க முடிஞ்சுது அந்த எனர்ஜி சேவ் பண்ணதுனால. இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் 4 மணிக்கு எழுந்துக்கிறாங்க, ஏன் நம்மளால் எழுந்துக்க முடியல அப்படின்னும் போது நான் வந்து இந்த பாய் பெட்ஷீட்லாம் போட்டு நல்லா தூங்குறேன் 5 மணி வரைக்கும். ஸோ அதனால் நம்மளால் படிக்க முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த பெட்ஷீட்டு பிளாங்க் அந்த இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் ஃப்ளோரில் தூங்க ஆரம்பித்தேன். ஸோ குளிர்னால வந்து நைட்டு 12:30 எழுந்துப்பேன். ஸோ டில் மார்னிங் 7 வரைக்கும் அதே இடத்துல உட்காந்து படிப்பேன் ஒரு சேலஞ்சாக எடுத்து. ஏன்னா வந்து எங்கள் அம்மா எனக்காக வந்து ஒரு ஃபுட்டை தியாகம் பண்ணும்போது நான் எங்கள் அம்மாக்காக இந்த தூக்கத்தை தியாகம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு
ஒரு எனர்ஜி, ஒரு மோட்டிவேஷன். ஸோ எதை எடுத்தாலும் நான் எங்கள் அம்மா கூட கம்பேர் பண்ணுவேன். ஸோ எங்கள் அம்மா கூட கம்பேர் பண்ணும்போது நான் பண்ணுறது எதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயமாகவே எனக்கு தெரியாது. ஸோ ஆல்வேஸ் எங்கள் அம்மாவோட ஒர்க்கை வந்து சேஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி இருந்தது. ஸ்கூல் லைஃப் ரொம்ப அதாவது எமோஷனலாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. நார்மலாக வந்து எல்லாமே இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் டூக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்தது அப்படிம்பாங்க. நீங்கள் அஃப்கோர்ஸ் உங்களுடைய ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஒரு பிரேக் அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு விஷனோட ஸ்டார்ட் பண்ணிக்கிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஆக்சுவலாக ஸ்கூல் லைஃப் வந்து டெஃபினட்டாக இட்ஸ் எமோஷ்னல் ஸ்டோரி தான். இதை கேட்குற எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் டூக்கு அப்புறம் வந்து உங்களுடைய காலேஜ் லைஃப் நீங்கள் எப்படி தீர்மானிச்சிங்க? அதாவது வாட் வாஸ் யுவர் எய்ம்? டெஃபினட்டாக நீங்கள் செவன்த்லேயே எய்ம் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ளஸ் டூவில் ஒரு டிசிஷன் வந்திருப்பீங்க. அதில் எப்படி டேர்ன் பண்ணீங்க, என்ன எடுத்துகிட்டு போனீங்க நீங்கள் ப்ளஸ்? சின்ஸ் ஐ கம் ஃப்ரம் அ வெரி லைக் வெரி ஐ மீன் இன் மை சரௌண்டிங் ஐ ஐம் ஃப்ரம் அ ஸ்லம். ஸோ என்னோடய சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா லைக் யாருமே வந்து டிகிரி முடித்தவங்களே கிடையாது. ஸோ அங்கே வந்து பிட்ஸு, ஐஐடி இல்லை ஐஐஎம் இல்லைனா வந்து ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி கூட யாருக்கும் தெரியாது. ஸோ ஐ கேம் ஃப்ரம் சச் அ சுச்சுவேஷன். அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆச்சுன்னா வந்து நான் அண்ணா யூனிவர்சிட்டி தான் ஐ ஹர்ட் இன் மை 11th ஸ்டாண்டர்ட். ஸோ தென் ஐ தாட் ஐ ஷுட் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தேன். ஸோ சடன்லி ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் கேம் அண்ட் செட் தட் உன்னோட மார்க்ஸ்க்கு வந்து பிட்ஸ்லேயே சீட் கிடைக்கும், இட்ஸ் நம்பர் ஒன் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ், அங்கே போனோன்னா நல்ல ஜாப் கிடைக்கும், ஸோ அங்கே போய் ஏன் படிக்கக்கூடாது நீ அப்படின்ட்டு ஹி செட். ஸோ ஹீ ஒன்லி சோட் த சீட்ஸ் இன் மை மைண்ட் டு ஸ்டடி இன் பிட்ஸ். நான் எங்கள் அம்மாக்கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி அங்கே வந்து நிறையா சம்பளம் கிடைக்குமா, நல்லா போய் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். மை மதர் ஜஸ்ட் ஹேட் த மனி ஃபார் த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ஷீ சேட் ஓகே, இந்த நிலத்தை விற்று கூட நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எந்த தைரியத்தில் சொன்னாங்கன்னு இன்றைக்கும் எனக்கு தெரியல, பட் ஷீ செட் தட். ஈவன் ஐ ஆல்சோ நெவர் தாட் தட் அது பிட்ஸு நிறைய பணம் வேணும் அந்த மாதிரி நானும் எதுவுமே நினைக்கல. எது இருந்தாலும் நம்ம பண்ணணும், வி ஹாவ் டு ஃபைட் அப்படின்றது மட்டும் என்னோடய மைண்டில் இருந்தது. அண்ட் ஆல்வேஸ் ஐ ஹேட் அ சைட் டு டூ பெட்டர் இன் லைஃப். ஸோ அதனால் வந்து அட்லீஸ்ட் ஒன் லைக் இன் ஃபியூச்சர் ஆல்வேஸ் த்ரூ அவுட் மை சைல்ட்ஹுட் ஐ தாட் ஐ ஷுட் பிகம் அ வெரி பிக் பர்சன் அப்படின்ற ஒரு எய்ம் மட்டும் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அம்மா வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து லைக் ஒரு ஸ்கூலில் வந்து கேட்கும் போதோ இல்லை பர்மிஷன் கேட்கும் போதோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் பண்ணி என் பையனை படிக்க வைங்க அப்படின்லாம் சொல்லும் போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்கள வந்து தலை நிமிர வைக்கணுன்ற ஒரு எய்மோடு நல்லா படிக்கணும், நல்ல காலேஜில் படிக்கணுன்ற அந்த தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் அப்ளை பண்ணேன். ஐ காட் லைக் அட்மிஷன் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் இன் பிட்ஸ் பிளானிங். அப்புறம் மை மாம் காட் சம் ஹை இன்ட்ரெஸ்ட், ஒரு அளவுக்கு டெட் வாங்க ஒரு 10,000-15,000 வாங்கினாங்க. அப்புறம் எங்கள் சிஸ்டர்ஸோட ஜுவல்ஸ்லாம் இருந்தது கொஞ்சம் அவங்க மேரேஜ்க்காக, அதெல்லாம் பான் வச்சு கொஞ்சம் அமௌண்ட் இது பண்ணி அப்புறம் என்னை அங்கே ஸ்டடீஸ் காமிச்சாங்க. ஸோ அங்கே போய் இப்போ இருக்கும் போது லைக் என்னாச்சுன்னா வந்து அங்கே இன்னும் மச் என்ன சொல்கிறது மச் லார்ஜர் ஷாக் எனக்கு. ஏன்னா அந்த டைம்லலாம் வந்து 15 இயர்ஸ் பேக் சென்னையிலேருந்து 2,000 கிலோமீட்டர்ஸ் தூரம் அங்கே போய் படிக்கிறது அண்ட் கம்மிங் ஃப்ரம் சச் அ பேக்ரவுண்ட் த லாட்ஸ் ஆஃப் லைக் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் ஃப்ரம் வெல் ஐ மீன் லைக் சிட்டி ஸ்கூல்ஸ் அண்ட் யூனோ வெல் ரினவுண்ட் ஸ்கூல்ஸ் போகிறாங்க, பட் ஃப்ரம் சச் அ பேக்ரவுண்ட் டு கோ தேர் அண்ட் யூ ஹாவ் பீப்புள் ஃப்ரம் ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி, அவங்களோட இங்கிலீஷ் அவங்களோட இது எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்களோட ஆக்சென்ட்டே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க பேசுறது எல்லாம் பிஎஸ் பிராஸ்னன், அப்புறம் சிட்னி ஷெல்டன், ஜான் கிரிஷம் அப்படி இப்படின்னு நாலாம் வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது ஸ்கூல் டைமில். ஸோ நாலாம் இதெல்லாம் என்னதுன்ட்டு எனக்கும் தெரியாது. ஸோ அதனால் ஐ குட் நாட் இன்ட்ராக்ட் வித் தெம், மேக் ஃப்ரெண்ட்ஷிப் வித் தெம். ஸோ ஐ ஹேட் டு ஹாவ் அ வெரி டிஃபிகல்ட் டைம்ஸ் ஓவர் தேர். பட் ஐ ஆல்வேஸ் தாட் அங்கே வந்து எனக்காக எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இஃப் ஐ சே ஐ ஆம் நாட் ஏபிள் டு கோப் அப் ஹியர், அம்மா நான் திருப்பி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் லைக் ஆல் த ஹார்ட் ஒர்க், ஆல் த மனி, ஆல் த எவ்ரி திங் கோஸ் ஃபார் அ வேஸ்ட் அண்ட் ஆல்வேஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் சேயிங் தட் ஐ வில் புட் ஃபைட் ஓவர் ஹியர் அண்ட் ட்ரை டு மே ஐ மீன் கம் அப் குட் ஓவர் ஹியர் அப்படின்றதுல ஐ வாஸ் ஃபோக்கஸ்ட். ஸோ இந்த இது டெஃபினட்டாக இது ஒரு கல்ச்சுரல் ஷாக்காக தான் இருந்திருக்கும். நம்ம பிளேஸ் ஃப்ரம் லைக் இங்கேருந்து பிட்ஸ் பிளானி போய் படித்தது வந்து
அதை ஓவர் கம் பண்ணுறது, அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து, பட் இட் ஹவ் பீன் அ ஹியூஜ் லேர்னிங் ஃபார் யூ. அது ஒரு உங்களுக்கு மைண்ட் ஓப்பன் ஆகி எக்ஸ்போஷரும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? சி, ஆல்வேஸ் வென் வி ஆர் இந்த சேம் குரூப், சேம் கைண்ட் ஆஃப் பீப்புள், சேம் கைண்ட் ஆஃப் பேக்ரவுண்ட்னா, வி டோன்ட் லேர்ன் மச். லைக் வி ஆர் இன் அ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்னும் போது அவர் லேர்னிங் கர்வ் இஸ் ஹியூஜ். வி கேன் லேர்ன் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் ஸ்ட்ரென்த் இஸ் ஆல்சோ தேர். நம்மளோட ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் லேர்னிங் அவுட் சைட் எக்ஸ்டர்னல் லேர்னிங் என்னும் போது, சி பிகாஸ் த பியர் குரூப் இஸ் இன் மெஜாரிட்டி, அவுட் ஆஃப் 600 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த ஒன்லி கை ஹூ கம் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், ஸோ தே லேர்னிங் ஃப்ரம் மீ வாஸ் வெரி லெஸ், பட் மீ லேர்னிங் ஃப்ரம் த என்விரான்மெண்ட் வாஸ் ஹியூஜ் ஃபினாமினல் அண்ட் பிட்ஸ் அஸ் சேஞ்ச் மீ லைக் எனி திங் அண்ட் லைக் ஐ சேஞ்ச் ஒன்லி இன் பிட்ஸ். ஸோ ஒன்ஸ் ஐ காட் லேர்னிங்ஸ், I learned lots of things over there, like how to talk, how to communicate, how to make friends, how to, you know, talk to them, how to convince them, how to interpersonally, how to deal with things. Ellame I learned it over there. Normally solluvanga language skills improve agrade when you go out of the state and solittu, because you meet lot of people and it cannot be in a common group, different group la irukumbodhu it is very easy to do that. Adukapra neenga further edha padichingala neenga further vandu naan IIM Ahmedabad la I did my PGDM, which is equivalent to MBA. So, engineering la bits were top la and then management la IIM Ahmedabad la pay panna, which is number one. So, which is like, adhu vandhu or periya dream. Enakku eppadi vandhadhuna vandhu engineering third year la vandhu I was managing a cultural, academic fest. Apogee abdintu. So, appo vandhu or 50 per vachu projects la pannum bodhu everybody said you are a good manager, good leader. எனக்கு இங்கிலீஷே பேச தெரியாது. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு மிரருக்கு முன்னாடி அடுத்த நாள் மீட்டிங் எப்படி பேச போகிறோன்னு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன், ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் வந்து லாஸ்டில் உட்கார வச்சு அவன் வந்து யூ டாக் லைக் தட் டா, யூ ஆர் மேக்கிங் மிஸ்டேக் அங்கே, யூ ஆர் மேக்கிங் மிஸ்டேக் அங்கே அப்படின்னு ஹி வில் பின் பாயிண்ட் மீ. ஸோ அந்த இதெல்லாம் வச்சு நான் வந்து அடுத்த நாள் ரிஃபைன் பண்ணிகிட்டே நான் பேசணும். And 6 months முடிஞ்சதுக்கப்புறம் எவ்ரிபடி செட் யூ ஆர் அ குட் லீடர், குட் மேனேஜர் அப்படின்னு. நான் கேட்டேன் மேனேஜர் லீடர்னால் என்ன அப்படின் மாதிரி. தே செட் மேனேஜர்னால் வந்து யூ கேன் ஹாவ் லாட்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ அப்படின்னு. ஸோ ஆல்வேஸ் நம்ம கொஞ்சம் ஹையர் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறோன்னா இட் கிவ்ஸ் அ கிக். அண்ட் ஐ செட் ஓகே இட் சவுண்ட்ஸ் குட் அண்ட் இல் பி பேட் மோர்ன்ற மாதிரி. ஸோ தென் ஐ தாட் ஓகே ஐ ஷுட் எக்ஸ்ப்ளோர் தட். தென் தே செட் ஐஎம்ஸ் ஆர் த பெஸ்ட், அங்கே போய் படித்தா 1 crore சேலரின்னு சொல்லுவாங்க. நான் அம்மாவுக்கு முதல் மாதம் சம்பளம் வந்து கொடுக்கணுன்ற ஒரு ட்ரீமோடு இருந்தேன் சின்ன வயசுலேருந்தே. ஸோ இங்கே வந்து ஒரு 2 lakh, 3 lakh தான் கிடைக்கும். ஸோ மந்த்லி ஒரு 20,000, 25,000 தான் கொடுக்க முடியும். அங்கே போய் படித்தா மந்த்லி வந்து ஒரு 8 lakh, 30,000 எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். ஆனால் 8 lakh, 30,000 கொடுத்தா அம்மா வந்து ஃபெயிண்ட் ஆகிடுவாங்க. அதனால் வந்து அவ்வளோ கொடுக்க முடியாது. ஒரு 10,000 கொடுத்தா ஹாப்பியாக ஆகிடுவாங்க. ஷி வாஸ் ஏர்னிங் அரௌண்ட் 1,000 rupees அ மந்த். ஸோ நான் மீதி பணத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் கனவுலாம் காண்டேன். ஸோ அப்போ வந்து ஓகே ஒரு கார் வாங்குவோம் ஃபஸ்ட் மந்த்து, அதுக்கப்புறம் வந்து 3 lakh பேங்க் அக்கௌண்ட்லேயே வச்சுப்போம், திருப்பி அடுத்த மாதம் இன்னொரு கார் வாங்குவோம். அந்த மாதிரி முதல் 7 months 7 cars வாங்குவோம். அந்த ஸ்லம்மில் குடிசை வீட்டுக்கு வெளியே 7 cars லைனாக நிற்க வைப்போம். ஸோ எல்லாருமே வந்து கார் பார்த்துட்டு அம்மா பற்றி பெருமையாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு பகல் கனவாக நான் கனவு கண்டு. ஸோ நான் அந்த வீட்டிலேருந்து வெளியே வரேன், பிளேசர் போட்டு வரும்போது ஒருத்தர் வந்து லைக் ஜஸ்ட் அந்த பேக் நான் த்ரோ பண்ணுறேன், அவர் வந்து பிடிச்சிட்டு பின்னாடியே ஓடி வர்றார். நான் ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டு காரில் வந்து போய் ஓப்பன் பண்ணுறேன். இன்னொருத்தர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சார் சார் ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்ப்பா என்னத்துக்குப்பா, வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்குறேன் அவர்கிட்ட. இஸ் இஸ் லைக் இன்றைக்கி வந்து வெனஸ்டே, நீங்கள் வந்து டியூஸ்டே காரில் ஏறுறீங்க சார் அப்படின்ட்டு. ஸோ பட் தேட் ட்ரீம் ஒன்லி மேட் மீ டு யூனோ திங்க் அபவுட் த கைண்ட் ஆஃப் லைஃப் ஐ எம் கோயிங், ஐ வாண்டட் டு ஹாவ் after I am Ahmedabad, and you know also not only me, to make my mom proud abindra ore thought. But when I went for preparation I found that enakku 1.5 lakh rupees debt irundhathu. Enga amma 1000 rupees sambarichirundanga 13 varsham avanga avanga thirupi repay pandrathukku vera edhukkum selava pannama verum debt mattum pay panale. So I thought I have to work and then repay the debt and then side by side prepare for the test. ஸோ அப்படி பண்ணும்போது நான் ஐ வாஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஃபேமிலி, ரீபேயிங் ஆன் த டெட், டேக்கிங் கேர் ஆஃப் ஃபேமிலி அஸ் வெல் அஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் கேட். ஸோ ஐ காட் அ ஜாப் இன் போலாரிஸ் சாஃப்ட்வேர். ஸோ ஐ கேம் டு சென்னை, ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அஸ் அ டெக்னாலஜிக்கல் இன்ஜினியர். ஸ்லோலி ஐ ரீபேட் ஆல் த டெட்ஸ்,
கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சு அம்மா கிட்ட கொடுத்தேன். இது வந்து நான் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண மாட்டோமா, படிக்க போகிறேன் அப்படின்ட்டு. இந்த மீன் டைம் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் கேட். ஐ ரோட் 3 டைம்ஸ், ஐ குட் நாட் கிளியர். 3rd time ஐ ரோட் அண்ட் ஐ கிளியர்ட் ஆல் 6 IIMs. அதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஐ செட் டு மை செல்ஃப், இஃப் யூ ஆர் 100% கம்மிட்டட், 100% யூ ஆர் கோயிங் டு கிவ் யுவர் எஃபர்ட், ஓப்பன் த ப்ரிப்பரேஷன் புக். தெர் இஸ் நத்திங் லைக் ஐ காட் 97% ஐ குட் நாட் கிளியர். அட் த எண்ட் ஆஃப் த டே யூஆர் அ ஃபெயிலியர். ஸோ அதனால் அக்செப்ட் தட் ஃபேக்ட். ஸோ கிவ் யூர் 100%. வெதர் யூ ஃபெயில் அ பாஸ் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் யூ ஹவ் கிவன் யுவர் 100%. அதை சொல்லி ஐ ஓப்பன் மை புக், ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1 இயரில் எக்ஸாக்ட்லி 1 இயர் ஐ காட் அட்மிஷன் இன் ஆல் த 6 IIMs. தென் ஐ வென்ட் டு IIM அகமதாபாத். ஸோ ஐ ஹேட் வைரல் ஃபீவர் டியூரிங் மை எக்ஸாம் ஆஸ் வெல் அஸ் டியூரிங் மை இன்டர்வியூ அஸ் வெல். வைரல் ஃபீவர் எக்ஸாமில் இருக்கும்போது ஐ செட் யாருமே வைரல் ஃபீவர்னால இறக்கல. And my dream and everything changed while preparing for this CAT exam. That எங்கள் அம்மா மாதிரி நிறைய பேர் கோடி கணக்கில் வந்து ஒரு நாளைக்கு போய் தூங்கும் போது வெறும் வயிற்றோடு போய் தூங்குறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம எஜுகேஷன் எப்படி ஹெல்ப் பண்ண போது. நம்ம வந்து படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், அம்மாவை காப்பாற்றுறோம், ஒய்ஃப் காப்பாற்றுறோம், கல்யாணம் பண்ணுறோம், ஒய்ஃப் காப்பாற்றுறோம், குழந்தைங்களை காப்பாற்றுறோம். அது ஒரு நார்மல் லைஃப். பட் இந்த மாதிரி புவர் பீப்புளுக்கு, உன்ன மாதிரியே இருக்க பீப்புளுக்கு நீ என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு ஐ ஹேட் அ க்வெஸ்சன் இன் மை மைண்ட். ஸோ தேன் ஓன்லி ஐ தாட் ஐ ஷுட் ஸ்டார்ட் அ கம்பெனி அண்ட் கிவ் ஜாப்ஸ் டு அட்லீஸ்ட் நிறைய பேர். நாராயணமூர்த்தி சார், அம்பானி, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேவர் எம்ப்ளாயிங் 50,000-60,000 பீப்புள் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ நீ வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 lakh பீப்புள், அவங்க நீ கம்பெனி ஆரம்பிக்கும் போது 3 lakh-4 lakh போயிடுவாங்க. நீ அட்லீஸ்ட் உன்னோட லைஃப் டைமில் ஒரு 1 lakh பீப்புளுக்கு வேலை கொடுக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சு Why not you explore entrepreneurship? அந்த மாதிரி பண்ணும்போது இட்ஸ் வெரி குட் அப்படின்ட்டு எனக்கு ஐ ஃபெல்ட். ஸோ தென் மை மோட்டிவேஷன் டு ப்ரிப்பேர் ஃபார் IIM வாஸ் டு பி அன் ஆண்டர்பிரினர். ஸோ அது அந்த வித் தேட் மைண்ட் ஐ ப்ரிப்பேர்ட். ஐ செட் திஸ் 2 hours இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ டோன்ட் வரி அபவுட் த வைரல் ஃபீவர் அப்படி சொல்லிவிட்டு ஐ ரோட் த எக்ஸாம். ஐ கிளியர்ட் இட். Then again during group discussion in personal interview, I was down with viral fever. I said, viral fever, ரொம்ப லக்கி, உனக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டேன். ஸோ இதுவும் கிளியர் பண்ணிவிடுவேன், டோன்ட் வரி அப்படின்னு ஐ மோட்டிவேட்டட் மை செல்ஃப். ஆல்வேஸ் தெர் ஆர் 2 sides ஆஃப் அ சிச்சுவேஷன். ஒன்று வந்து வைரல் ஃபீவர் அப்படின்ட்டு அப்படியே படுத்துடலாம், ஏன்னா வந்து அது டஃப்பாக இருக்கணும் போது வி ட்ரை டு ஃபைண்ட் த வீக்னஸ் டு ஜஸ்டிஃபை அவர் ஃபெயிலியர். பட் டஃப்பாக இருக்கும் போது வென் வி டேக் இட் பாசிட்டிவ், our mindset and attitude, everything, orient towards it and you try to achieve it. So I just did the other thing which is good for me and for others. So I got a seat and then I chose IIM Ahmedabad, went there. And 2 years I studied. 1 month before, finishing off IIM, I inaugurated my company in Ahmedabad by Narayan Muthi sir. And also I took my mother first time in a flight. ஃப்ரம் சென்னையிலேருந்து அகமதாபாத்துக்கு ஃப்ளைட் புக் பண்ணி ஒரு 100s of media அக்ராஸ் த கண்ட்ரிலேருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ வென் ஹி வாஸ் இனாக்ரேட்டிங் த கம்பெனி, ஸோ ஹி வாஸ் ஜஸ்ட் ப்ரைஸிங் மீ அண்ட் மை அனதர் ஃப்ரெண்ட் ஆல்சோ ஸ்டார்டட் அனதர் கம்பெனி த சேம் டே, April 1, 2006. ஸோ ஹி வாஸ் ஜஸ்ட் அப்ரிஷியேட்டிங் மீ. ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டாப்ட் ஹிம் அண்ட் ஐ டென்ட் ஸ்டாப் ஹிம். ஹி செட் ஓ யூ ஸ்பீக் ஃபார் 2-3 minutes. ஐ செட் வென் ஐ ஸ்டார்டட் டு டாக் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ கேவ் அ டாக். So then I said, sir, like you have appreciated me, thank you so much, but I am not the reason for this. I just want to introduce behind this IIM Ahmedabad alumni, my mother who is a Balwadi IIM abdinta, I introduced my mother. She is the backbone of my success, my life. And so that was a proud moment. And, for all the tough things we went through, that was like a very thrilling moment, you can say. So from then on, I started my business. So Polaris life is close to around two years. Two years you worked for in Polaris. After that, you did in IIM. Immediately after IIM, you started your completion. So that is the food king. Okay. But at present, the entrepreneurship journey is almost close to around 10 years. 10 years almost 10 years, 2016.
ஹவ் யூ ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் அவங்க நீங்கள் என்ன ஃபுட் கிங்னுடைய கரண்ட் க்ரோத் பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும். வி ஆர் இன் 6 கேம்பஸஸ் 6 சிட்டிஸ் ரைட் நவ் அண்ட் வி ஆர் மேஜர்லி ஃபோக்கஸ்ட் இன் எஜுகேஷனல் கேம்பஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதுதான் எங்களோட மேஜர் ஃபோக்கஸ். ஏன்னா வந்து நான் ஆரம்பித்ததே வந்து 2000 ருபீஸில் தான் ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து யூ கேனாட் செட் அப் அ ரெஸ்டாரண்ட் விச் ரிக்வயர்ஸ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் அண்ட் ஐ நெவர் வாண்டட் டு கோ டு சம்வன் அண்ட் ஆஸ்க் ஃபார் அ டெட் ஆல்சோ. ஸோ அதனால் வாட் ஐ டிட் இஸ் ஐ ஸ்டார்டட் ரைட் ஃப்ரம் மை காலேஜ் கேம்பஸ். பிளேஸ்மெண்ட் சீசனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வித்தவுட் அ கிச்சன் வித்தவுட் அ ஸ்டாஃப் நான் வந்து மெக்டொனால்ட்லேருந்து பர்கர் வாங்கிட்டு வருவேன், கோக்லேருந்து கோக் பாட்டில் வாங்கிட்டு வரேன், அப்புறம் பேஸ்ட்ரி ஹல்திராம்ஸ்லேருந்து கேஷ்நட் வாங்கிட்டு வருவேன். அது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு பர்கர் ஒரு கோக் கொஞ்சம் சிப்ஸு கொஞ்சம் அந்த கேஷ்நட் அப்புறம் ஒரு சாக்லேட் வச்சு ஒரு கோம்போவாக கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ வித்தின் 10-15 டேஸ் ஐ ஏர்ன் சம் மனி. ஸோ ஃப்ரம் வித் தட் ஐ ஸ்டார்டட் மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். திஸ் வாஸ் அ வெரி ஸ்மால் ட்ரையல் ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ தட் வாஸ் நாட் அ ரியல் பிஸ்னஸ் ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ் பட் ஒரு கம்பெனி வந்து இன் அஹமதாபாத் ஆஃபர்ட் மீ ஒரு லைக் தே செட் ஆஸ் இஸ் அ வெரி ஸ்மால் சாஃப்ட்வேர் கம்பெனி பட் வி ஆர் ரெடி டு ஆஃபர் வி ஜஸ்ட் கேன் ஆஃபர் 100 டீ அண்ட் காஃபி டு அவர் எம்ப்ளாயீஸ். யூ ஆர் அன் ஐஎம் அஹமதாபாத் கிராஜுவேட் பட் வி ஃபீல் சாரி டு லைக் கிவ் திஸ் பட் திஸ் த ஒன்லி ப்ராஜெக்ட் வி ஹாவ் அப்படின்ட்டு. பட் ஐ ஆல்சோ நீடட் சம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ செட் ஈகோ யூகோ. ஏன்னா ஒரு ஐஎம் அஹமதாபாத் ஸ்டூடெண்ட் ஈகோ எங்கேயோ இருக்கும், நான் அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படின்ட்டு. பட் ஐ செட் ஐல் ஸ்டார்ட் ஆஸ் ஸ்மால் அஸ் பாசிபிள் அட் ஐல் க்ரோ ஆஸ் பிக் அஸ் பாசிபிள் அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் ஆஃப் யூனோ ஐ ஸ்டார்டட் வித் சப்ளைங் 80 டீ அண்ட் 20 காஃபி டு தட் சாஃப்ட்வேர் கம்பெனி. அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் லைக் டு த ஐ மீன் டு த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வென் ஐ கோ டு மீட் த அட்மின் அண்ட் ஹெச்ஆர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்கும் போது I had to say I have and rather than I don't have. So that was already winning. And when they asked where do you have, I said I have in a software company. So the moment you say software company, they think, oh, like, yeah. So then I said we are supplying snacks and things like that. So we got the next project. So like that, we kept on getting 3-4 projects there. Then we served in Gujarat Sachivalay for 4 years. So we were serving the Honorable Prime Minister. He was second time Chief Minister then. So he invited me to open up there. So we opened up there. Then we went to Goa, then Rajasthan, then Hyderabad, then Chennai. So then Sriperumbattur, then Erode, and these places we have established. So right from one employee, now we are like 250 plus employees. And like we are around 15 crore turnover we do. And also throughout the journey I've been addressing lots of people to become entrepreneurs. So when I was in BITS, I thought like, what is the solution for the poverty of our country? The solution is like, we need we need 100 people to the caliber of Ambanis and Narayan Murthy's. And we need many mid-term entrepreneurs and small-term entrepreneurs at all levels, entrepreneurs at all levels. So then I thought I should also motivate lots of youngsters to become entrepreneurs. So other I started addressing lots of students. I addressed my first speech 10 years back. The moment I became an entrepreneur, I started addressing. I thought it was an opportunity to motivate when you are growing to grow others as well. So I've spent nearly 5 years in just addressing people. More than 1500 functions I've been there. One point of time next to apart from Kalamji, I was the guy who was meeting lots of students and lots of gatherings. So people used to say like he's like he's the second guy to address people like left, right and center. So I felt good to motivate people. I mentored more than 500 young entrepreneurs. And now we have experimented in retail as well. We wanted to get into retail. We did couple of units, but we just wanted to change our strategy and get in a
a snack market in a very different way. So also I contested elections in MP and MLA, and I did see a success, a little bit of success in coming third after the two major parties. So like I wanted to do like whatever it takes to serve the poor people. So I just thought, you know, we need better young people in politics. Then I started a foundation called Hunger Free India Foundation, where we feed 10,000 orphanage kids on October 10th every year. Also, we educate single parent children like me, whoever studies well, and you know, then we support them for college education to get admission. Because since I go to lots of colleges, so I refer to them to colleges whenever, you know, they are not able to find an admission or something like that. And like during every year, we provide lots of notebooks, and even during the floods, we supplied a few thousands of notebooks, and we set up a chemistry lab and physics lab for government schools and things like that. These are the activity which I do, and I declared one day as Hunger Free Day, October 10th. சின்ன வயசில் இருக்கும்போது பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் அது வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் வந்து இது என்னடா பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அக்டோபர் டென்னும் போது பத்து வந்தால் பசி பறந்து போகணும் அப்படின்ட்டு. தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் டேஸ், மதர் டே, ஃபாதர் டே, லைக் வேலண்டைன்ஸ் டே, எது அண்ட் டுடே தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் டேஸ் பீங் டிக்ளேர்ட். ஸோ 5 years பேக் ஐ டிக்ளேர்ட் யூனோ ஹங்கர் ஃப்ரீ டே. ஸோ வென் வீ ஹாவ் ஒன் டே அஸ் ஹங்கர் ஃப்ரீ டே, ஒன்லி வீ கேன் சி அ ஹங்கர் ஃப்ரீ கண்ட்ரி. ஸோ சின்ஸ் ஐ ஹவ் ஃபேஸ்ட் ஹங்கர் இன் மை லைஃப், ஐ தாட் தட்ஸ் ஒன் திங் விச் அவர் கண்ட்ரி ஷுட் ஹவ். யூ ஹவ் பீன் அ இன்ஸ்பிரேஷன் ஆல் த்ரூ அவுட் யுவர் லைஃப், தட் இஸ் வாட் ஐ குட் சி, பிகாஸ் ஐ ஆல்சோ ஹர்ட் யுவர் ஸ்பீச் இன் சோ மெனி ஃபோரம்ஸ். ஸ்கூல் ஹஸ் பீன் அ சேலஞ்ச் டு யூ, காலேஜ் ஹஸ் பீன் அ சேலஞ்ச், பட் வென் யூ கம் டு காலேஜ் யூ ஹவ் டிசைடட் டு கோ ஃபார் அ ஜாப் வென் யூ டுக் யுவர் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஆஃப்டர் தட் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட் டு என்டர்பிரினர்ஷிப் அண்ட் யூ என்டர்ட் ஐஏஎம். நவ் யூ ஆர் அ சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரினர் அஸ் ஃபுட் கிங். ஸோ 10 years ஆஃப் என்டர்பிரினர்ஷிப் வுட் ஹவ் கிவன் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லைஃப், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஹவு டு யூ அட்ரஸ் சேலஞ்சஸ், ஃபெயிலியர்ஸ் ரதர்? லைக் ஃபெயிலியர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபெயிலியர்ஸ் அண்ட் சக்ஸஸ் எல்லாமே மொமெண்ட்ரி தான். இட் இஸ் நாட் அ கண்டினியூஸ் ஃபினாமினன். ஃபெயிலியர்ன்றதும் வந்து கண்டினியூஸாக இல்லை, சக்ஸஸ்ன்றதும் கண்டினியூஸாக கிடையாது. இன்றைக்கி நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்கணும், நாளைக்கு வந்து சோகமாக இருப்போம், எதனா ஒரு இஷ்யூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐ டேக் இட் அஸ் ஒன் ஈவெண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள், லைக் ஸ்கூலில் கிளாஸில் ஃபீஸ் கட்ட முடியாமல் வெளியே நிற்க வைக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு கண்டிஷன் யூ ஆர் இம்போஸ் டு. ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து அது ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான், ஐ குட் ஹவ் டேக்கன் இட் டு அ ஃபெயிலியர். கிளாஸில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்காமல் யாருன்னா கேட்டால் கூட என்னை வந்து வெளியே நிற்க வச்சுங்க, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து ஃபிஃப்த் ரேங்க் வந்துட்டேன். ஐ ஹாவ் அ ரீசன் டு சே தட் ஐ குட் பி அ ஃபெயிலியர், பட் தெர் இஸ் நோ ஃபன் இன் தட். ஸோ அப்போ வந்து நான் என்ன சொன்னேன், இதையே வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடாது. கிளாஸில் உட்காந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தால் குட், வெளியே நிற்க வச்சு எடுத்தோன்னா எல்லாருமே கிரேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஐ யூஸ் டு டேக், ஐ ஓரியன்ட் மை செல்ஃப் டுவர்ட்ஸ் சக்ஸஸ். அதே மாதிரி கேட் எக்ஸாம் 3 வாட்டி எழுதினேன், ஃபர்ஸ்ட் டைம் எழுதிட்டு நான் கிளியர் பண்ணலன்னும் போது ஃபெயிலியர்ன்ட்டு நான் போயிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி நான் ஐஐஎம்மில் போய் படிச்சிருக்க முடியாது, ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பேனான்னு தெரியாது, இல்லை என்ன என் லைஃப் எப்படி போயிருக்கணும்னு எனக்கும் தெரியாது. ஸோ ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆகும்போது அதில் என்ன லேர்னிங் இருக்குது, எங்கே மிஸ்டேக் இருக்குது, மிஸ்டேக் நம்மளோட எஃபர்ட்டில் இருக்கா இல்லை சரௌண்டிங்கில் இருக்கா, அது நான் வந்து அனலைஸ் பண்ணி நம்ம மேலே நம்ம எஃபர்ட்டில் மிஸ்டேக் இருந்தால் நெக்ஸ்ட் டைம் எஃபர்ட் நல்லா போடணும் அப்படின்ட்டு ஐ ஜஸ்ட் பிக் அப் தட் லேர்னிங். ஸோ செகண்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஸோ ஐ ரியலைஸ்ட் நீ ஃபேமிலியும் வந்து கடன்லாம் அடைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்க, படிப்புலையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற. ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணால் வந்து உன்னால் எதுனா ஃபோக்கஸ் வேணும் அப்படின்ட்டு. ஸோ 2 years எல்லா கடனையும் சீக்கிரமாக அடைக்க நான் பிளான் பண்ணேன். So third, I realized the situation is outside, external. Adhanala you could not do it. So I convinced myself, this failure, you have a reason. Ana edhukku fail aagunonda reason theriyama irundha da success ku poga mudiyadhu. So third time pathina vandu I said focus. Kadan illa.
லைக் யூ ஆர் ரெடி டு புட் யுவர் 100% எஃபர்ட், நவ் தட் இஸ் த ஒன்லி கீ திங் அப்படின்ட்டு சக்ஸஸ் டுவர்ட்ஸ் ஓரியன்ட் பண்ணேன். ஈவன் எலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து எம்பிஐ கான்டெஸ்டர், ஐ கேம் ஃபிஃப்த், ஐ காட் 2% ஓட், 2.5%. தென் எம்எல்ஏ ஐ கேம், ஐ காட் 5% ஓட்ஸ். ஸோ லாட்ஸ் ஆஃப் பீப்புள் சே லைக் யூ டின்ட் பிகம் அன் எம்பி அண்ட் டின்ட் பிகம் அன் எம்எல்ஏ, பட் ஐ டேக் இட் அஸ் மை ஓட் பர்சன்டேஜஸ் இன்க்ரீஸ்ட். ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு யங்ஸ்டர் 29 இயர்ஸ் ஓல்டில் எம்பி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்போது தட்ஸ் நோபடி ஹஸ் டிட் இட். அண்ட் சோஷியல் மீடியா கேம்பெயின் நோ ஒன் ஹஸ் டிட் இன் த கண்ட்ரி, நாட் ஈவன் பிரைம் மினிஸ்டர் மோடி ஆர் டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஐ டிட் திஸ் இன் 2009. ஸோ தட்ஸ் லைக் தட் டைம் எவ்ரிபடி வாஸ் சேயிங் சோஷியல் மீடியா கேம்பெயின். Today, I could proudly say that I am the first guy to do that. So these are the things, like I proved people, see social media na like less money. You don't have money to compete with the regular politicians. So you are showing a way for the people to compete with your knowledge. Lots of people after seeing me contested, lots of people today, they are doing lots of social work. After, you know, seeing me today, I see lots of people, they just do, you know, like whatever I did 10 years back. I feel so happy. They come and say that you're an inspiration, you're a role model for us. So that's what, you know, it's going to help the society. And that's what going to take the society to the next level. So then, so I never take it as a failure. And I'm 36 now. I have another at least 25 or 30 years. So I can achieve whatever I intend to achieve in whatever field I wanted to. So that confidence irukumbodhu, failure is never a sad state or only thing is I wanted to pick up the lesson from failure. And also anything I take with so much of thinking, eduthadukaprom my only thing is there is no chapter called a failure. My project or any project for the matter, even the new company which I have co-founded, I would just say it's going to be a success one. There is no failure in that. Even when Food King, I was at the end of 6 months when I started, I didn't have 200 rupees with my hand. I just had to sleep in the Mumbai platform after meeting my alumni. So I thought 6 months earlier you could have gone to a MNC. பட் இன்றைக்கி வந்து மும்பை பிளாட்ஃபார்மில் தூங்கிட்டு இருக்க 200 கூட இல்லாமல் அப்படின்ட்டு ஐ ஹேட் தட் சுச்சுவேஷன். பட் ஐ ஜஸ்ட் சேட் ஃபெயிலியர் வந்து ரெண்டு லெவல், ஒன்று வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பில், ஒன்று வந்து அந்த பிஸ்னஸ் ஐடியாவே ஃபெயிலியர் இருக்கலாம், அண்ட் செகண்ட் லெவல் இஸ் அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க ஃபெயிலியராக இருக்கலாம். ஸோ இங்கே நம்ம ஃபெயிலியர் அப்படின்னு இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் பிஸ்னஸ் ஐடியா ஃபுட்டு. ஃபுட்டு ஃபெயிலியராக இருக்க முடியாது, கிட்டத்தட்ட 7 பில்லியன் பீப்புள் இருக்காங்க, 700 கோடி பீப்புள் இருக்காங்க சாப்பிட்றதுக்கு, அதில் ஃபெயிலியராக எப்படி இருக்க முடியும்? அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும். அப்போ எங்கே ஃபெயிலியர் ஆகுதுன்னா நம்மளோட திறமையை நம்ம வளர்த்துக்கணும், நம்மளோட சுச்சுவேஷன் எங்கே மிஸ்டேக் பண்ணுறோன்னு அதை சரி பண்ணிக்கணும். ஸோ ஐ கரெக்டட் இட், ஸோ ஐ டென்ட் கிவ் அப், ஐ டோன்ட் டு பி அ ஃபெயிலியர் சேயிங் தட் ஐ கெனாட் கரெக்ட் திஸ் சுச்சுவேஷன். ஸோ அந்த ஓரியன்டேஷன், அந்த ஒரு கிளாரிட்டி இருந்தாலே there is nothing called failure and life is vandu or life da alla failure or success or so we have to withstand and we have to be patient, we have to be determined enough, we have to be alert enough, so it's all for good. So neenga vandu or 10 years of successful entrepreneurship or diversion eduthu or software company ku you are co-founder irukinga, எலெக்ஷன்ஸும் கண்டெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஓகே, வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான் ஃப்ரம் ஹியர் ஆன்? ஓகே, ஃபியூச்சர் பிளான் பார்த்தீங்கன்னா வந்து லைக் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி லைக் வி ஆர் பிளானிங் டு கனெக்ட் இட் வித் அட்லீஸ்ட் 1 crore அக்ராஸ் இந்தியா அலோன். ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், எங்கள் அம்மா ஒரு ஸ்ட்ரீட் வெண்டராக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் முன்னாடி ஒரு கால் டாக்ஸி டிரைவர், ஒரு டிரைவருக்கு பார்த்திங்கன்னா வந்து 7000 ரூபா 8000 ரூபா தான் சம்பளம் இருக்கும், அதுக்கு மேலே வந்து அவங்க ஏர்ன் பண்ண முடியாது. பட் டுடே வந்து ஓலா ஊபர் இந்த மாதிரி ஆப்லாம் வந்ததுனால இன்றைக்கி ஒரு டாக்ஸி டிரைவரோட மந்த்லி இன்கம் கேட்டிங்கன்னா வந்து 30,000 40,000 தான் சொல்லுவாங்க. ஒன்லி ரீசன் இஸ் த டெக்னாலஜி. ஸோ வி வாண்ட் டு பிரிங் த சேம் டெக்னாலஜி டு த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், வேர் அவங்க இன்றைக்கி ஒரு 300 ரூபா ஏர்ன் பண்ணுறாங்கன்னு நாளைக்கு வந்து ஒரு 600 ருபீஸோ இல்லை 1000 ருபீஸ் பர் டே ஏர்ன் பண்ணுற அளவுக்கு வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு கனெக்ட் தெம் வித் த 130 crore
people in India. And we got interest from many other countries for the same idea. So that's the plan. Like I, as I said, I want to help 1 lakh people for jobs. This is, you know, when you're just focused on your mission and vision, you get lots of these kind of things where you can, you know, put yourself in and be useful for the society again. So 1 crore people on the double the income on the chana, 1 crore families are going to get benefited. So under our thought process, I have gotten to this. And Food King Porta Varikum, we just want to achieve at least 100 campuses with 100 crore turnover in next 3 to 5 years. Along with, like, we want to be in the retail as well. So retail, we want to start in another couple of months. A very unique and different idea. So which we wanted to do that. And politics for now, like, I'll be always in social. Anything I do, it will be a social angle attached to it. Be it my business or be it my foundation or be it my politics. எது எடுத்தாலும் அதில் சோஷியல் பெனிஃபிட்லாம் நான் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் காட் மை மதர் ஹஸ் கிவன் மீ இனஃப் நாலேஜ் டு ஏர்ன் மனி இன் அ ரைட் வே. ஸோ ஐ டோன்ட் டு கோ இன் ஸோ ரைட் நவ் ஐம் ஃபோக்கஸிங் ஆன் திஸ் ஆப் அஸ் வெல் அஸ் மை ஃபுட் கிங் டு கிரியேட் ஜாப்ஸ் அஸ் வெல் அஸ் டு மேக் த ஆண்டர்பிரினர் ஹெல்ப் த ஸ்ட்ரீட் லெவல் ஆண்டர்பிரினர் டு ஏர்ன் மோர். பட் மேபி 4 years, 5 years டவுன் த லைன் ஐல் டெஃபினெட்லி கண்டஸ்ட். As I said, I want to become a education minister, bare minimum. So I think I have enough time to become that. So this is the plan, you know, I have for the future. Very, very, very interesting and very inspiring. Finally, I'm going to ask you, I know that you are also going to a lot of corporation schools to address students as a CSR. Because now I used to see you in all the leading forums. On the one side, on the other side, on the weekends I would have studied that you go to all the corporation schools. Lot of corporate schools are visited in Chennai and around Chennai. Can you tell about that? See, the thing is, corporate school children la poi avanga kitta pesumbodhu, like, they are the people who need me the most. And avangalukku dhaan vandhu paathina avanga appa vandhu kudichittu vandhu daily sanda podalam, avanga amma vandhu eppadi or life idu pannonnu romba struggle panni வீட்டு வேலை செஞ்சு ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சு இல்லைனா வந்து எங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வேலை போய் அந்த மாதிரி காப்பாற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சில்ட்ரனுக்கு தான் வந்து மோட்டிவேஷன் ஒரு கைடன்ஸ் அது வந்து நீடட் த மோஸ்ட். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஐஐஎம்மில் இன்விடேஷன் வந்தால் ஐ டேக் அட்லீஸ்ட் மினிமம் 1-2 years டு கோ தேர். லைக் ஐஐடியில் வந்தால் ஐ டேக் லாட்ஸ் ஆஃப் டைம் டு கோ தேர். லைக் ஐ ஹவ் ரிசீவ்ட் இன்விடேஷன் ஃப்ரம் ஐஐடி கரக்பூர் அண்ட் வாட் நாட், பட் ஸ்டில் ஐ ஹாவின் கான் தேர். பிகாஸ் ஐஐடி கரக்பூருக்கு யார் கூப்பிட்டாலும் வருவாங்க. பட் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நானே வாலண்டரியாக நானே பிரின்ஸிபல் யார் இருக்காங்க பார்த்து அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், சார் நான் வரட்டுமா அப்படின்ட்டு ஐ வில் ஜஸ்ட் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் வில் ஆஸ்க். ஐ டெல் மை ஃப்ரெண்ட்ஸ் யூ ஆஸ்க் எனி கவர்மெண்ட் ஸ்கூல் ஐ வில் கம். ஸோ ஐ கோ தேர் ஒரு அசம்பிளியில் போய் அட்ரஸ் பண்ணிவிட்டு ஒரு 3000 சில்ட்ரன் அட்ரஸ் பண்ணும் போது அதில் வந்து பீப்புள் சேஞ்ச் கொஞ்சம் பிகாஸ் ஆஃப் த சுச்சுவேஷன். வீட்டு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா சில பேர்லாம் ரொம்ப ஒரு முரட்டுத்தனமாக இருப்பாங்க, நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட என்னோடய பிகாஸ் ஐ ஆல்சோ கம் ஃப்ரம் த சிம்லர் சுச்சுவேஷன் போது அவங்க ரிலேட் பண்ணுவாங்க, பரவாயில்ல இந்த அண்ணா வந்து நம்மளை மாதிரி இருந்து தான் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க, அதில் ஒரு நம்மளும் ஓரளவுக்கு வரணுன்ட்டு ஒரு எய்ம் வச்சு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ ஐ ஹவ் அட்ரஸ் ஃபியூ லேக்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன், 8,000, 5,000, 3,000 அப்படி கண்டினியூஸாக அட்ரஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதில் வந்து ஐ கெட் லாட்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். லைக் ஐ ஃபீல் குட், ஓகே யுவர் லைஃப் ஹஸ் சம் மீனிங் ஆர் யூனோ இன் ஹெல்பிங் தீஸ் கிட்ஸ் அந்த மாதிரி. அண்ட் ஐ ஃபீல் குட் நம்மளை பார்த்து ஒரு அதாவது நம்ம சின்ன வயசில் பட்ட கஷ்டம் வந்து அவங்களும் பட்டுட்ருக்காங்க, அப்போ வந்து ஒரு மோட்டிவேஷன் தான் என்ன இந்த அளவுக்கு வர வச்சு அவங்களுக்கும் அந்த மோட்டிவேஷன் கொடுக்கும்போது ஐ ஃபீல் ரியலி குட் அண்ட் ஹாப்பி. அண்ட் ஐ சப்போர்ட் தெம், கைட் தெம் வாட் எவர் பாசிபிள். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஐ ஹெல்ப் தெம் அஸ் வெல் வித் வாட் எவர் ஃபிசிக்கல் நீட்ஸ் திங்ஸ் ஐ குட் சப்போர்ட் தெம். ஸோ திஸ் ஐ மேக் இட் அ பாயிண்ட் டு ரெகுலர்லி டு கோ டு தெம். அண்ட் தெர் ஆர் லைக் பிரின்சிபல்லாம் கால் பண்ண, சார் உங்கள் ஸ்பீச் கேட்டு நான் வந்து லைக் என் சில்ட்ரன்லாம் நான் ஒரு 20 பேர் எடுத்துகிட்டு வந்தாங்க சைதாப்பேட்டில் ஒரு ஸ்கூலில். அவங்க வந்து சொன்னாங்க இந்த 20 பேர் ரவுடி பசங்க, சார் படிக்கவே மாட்டாங்க ஃபெயில் ஆகிறாங்க. நான் ஜஸ்ட்டு பேசினேன் உங்கள் அப்பா என்ன பண்ண ஆட்டோ ஓட்டுற அந்த மாதிரி வேலை செய்கிறாங்க. உங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டுறாருன்னா வந்து இஷ்டப்பட்டு ஓட்டலை,
அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டுறாருன்னு யோசிச்சு பாரு. ஒரு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ரோடு கண்ணாமனு எல்லாம் ஓட்டும்போது உன்னை படிக்க வைக்கணுன்றதாக ஓட, நீங்கள் படிக்காமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அந்த பையன் வந்து எக்ஸாம் எழுதிட்டு ஒரு 2 மந்த்ஸ் கழித்து நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன் சைதாப்பேட்டில், டக்குன்னு நிறுத்தி நான் ஜஸ்ட் நிறுத்தினேன். அங்கே வந்துட்டு அண்ணா என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஞாபகம் வந்தது மனோஜ், மனோஜ் தானே நீ நான் அந்த ஸ்கூலில் இருந்த அப்படின்னு ஒரு 3 மந்த்ஸ் கழித்து மீட் பண்ணும்போது, நான் இப்போ நான் பாஸ் பண்ணிட்டேன்னா உங்கள் ஸ்பீச் பண்ணதுனால நான் பாஸ் பண்ணேன், அதுலேருந்து நான் நல்லா படித்து பாஸ் பண்ணி இன்றைக்கி ஏஎம்ஜே காலேஜில் படிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லும் போது லைக் ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. ஸோ அதுக்காக தான் லைக் ஐ கோ தேர். இந்த கார்பரேஷன் ஸ்கூல்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப, அது வந்து டெஃபினட்டாக அந்த ஸ்டூடெண்ட்ஸோட உங்களுடைய ஸ்பீச் வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுத்தும். லைஃப்பில் நிறைய இடத்துல நீங்கள் வந்து அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க. ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவார்டு இல்லை அதை சார்ந்து வேறு ஏதாவது ஒரு சம்பவம், இப்போ இந்த மனோஜை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்கள்கிட்ட பேசினாங்க, அது மாதிரி வேறு ஏதாவது ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நல்ல சம்பவம் ஏதாவது சொல்ல முடியுமா? அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஐ ரிசீவ் மோர் தென் ஒரு 70 அவார்ட்ஸ் மேலே வாங்கியிருப்பேன். லைக் எல்லாமே லைக் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ்லேருந்து நேஷ்னல் அவார்ட்ஸ்லேருந்து அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். பட் ஒன் ஆஃப் த அவார்ட் பார்த்திங்கன்னா அது பெப்சி எம்டிவி யூத் ஐக்கன் அப்படின்ட்டு 2008 கொடுத்தாங்க. ஸோ அது அவார்ட் வாங்கினது பார்த்திங்கன்னா அனில் அம்பானி வாங்கியிருக்காரு, லைக் ஷாருக் கான் வாங்கியிருக்காரு, ராகுல் திராவிட் வாங்கியிருக்காரு, தோனி வாங்கியிருக்காரு. ஸோ 2008 ஐ ரிசீவ்டு. ஸோ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. என்னென்னா வந்து அனில் அம்பானி எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் வந்து லைக் நம்பர் 1 பணக்காரரோட சன். ஸோ அவரும் வாங்கியிருக்காரு ஒரு ஒரு சத்துணவில் ஒரு ஒரு ஆயமாக வேலை செஞ்சு அவங்க சன்னுனாலையும் வாங்க முடியுன்றத தட் டைம் 2008 வென் ஐ ரிசீவ்ட் இட் ஐ தாட் ஐ ப்ரூவ் தட். ஸோ ஒரு ரெகக்னிஷனோ ஒரு அவார்டோ ஒரு 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 ரீச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்றத வந்து நான் அந்த டைம் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ப்ரொபகேட் தட் டு த பீப்புள், நார்மல் பீப்புள் லைக் ஹூ திங்க் தட் நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ தேட் இஸ் ஒன் திங் விச் ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப். பட் அது இல்லாமல் வந்து லைக் யூஎஸில் வந்து டாப் 3 யங் ஆண்டர்பிரினர்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு வேர்ல்ட் பேங்க் இன்வைட் பண்ணி அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பேச சொன்னால் அந்த ரெகக்னிஷன் வாஸ் வெரி லைக் நோட்டபிள். அந்த மாதிரி லைக் டாப் 30 யங் இண்டியன் லீடர்ஸ் பை பிரிட்டிஷ் ஹை கமிஷன். அப்புறம் ஒபாமா கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்விடேஷன்னால் ஒரு 40 டேஸ் அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் ஃபெலோ, ஐ ஆம் அ லெஜிஸ்லேட்டிவ் ஃபெலோ ஆஃப் யூஎஸ் கவர்மெண்ட். ஸோ அது 2010. இந்த மாதிரி ஒரு 70 அவார்ட்ஸ் மேலே வாங்கியிருக்கேன். அப்புறம் ஹானரரி அலம்னை எக்ஸ்எல்ஆர்ஐ ஜம்ஷத்பூர், அது ஒரு நாள் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி நல்லா பேசினா அப்படின்றதுக்காக தே கேவ் தட் வெரி ரேர் ஹானர். அப்புறம் ஹானரரி ரொட்டேரியன் லைக் கோயம்புத்தூர் அண்ட் த்ரிஷூர் புட் டுகெதர். அப்புறம் வந்து லைக் எக்ஸாம்பிள் டு யூத் அவார்டு, அப்புறம் சிஎன்ஐபிஎன் யங் இண்டியன் லீடர், அந்த மாதிரி நிறையா அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் நெகிழ்ச்சியானதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பெப்சி எம்டிவி யூத் ஐக்கான். ஸோ தட் வாஸ் லைக் அ பிக் அச்சீவ்மெண்ட் ஐ வுட் சே. இவ்வளோ நிறைய ட்ராவல் பண்ணுறீங்கன்னு தெரியும், நிறைய காலேஜஸ் போய் பேசுகிறீங்க, நிறைய ஃபோரம்ஸில் பேசுகிறீங்க, என்டர்ப்ரனராகவும் இருக்கீங்க. ஏன்னா ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர் கெனாட் பி என்டர்ப்ரனர், ஏன்னா ரெண்டுமே 2 different ஜானர்ஸ். பிகாஸ் ஸ்பீக்கர் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் என்கேஜாக இருப்பாங்க, என்டர்ப்ரனர் அப்படின்னா யூ நீட் லாட் ஆஃப் டைம் டு ஸ்பெண்ட் டு குவாலிட்டி டைம் இன் என்டர்ப்ரனர்ஷிப். ஹவு டு யூ பேலன்ஸ் யுவர் டைம்? இனிஷியலி ஐ வாஸ் எவ்ரி செகண்டே ஐ வில் பி நான் ஒன் ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைக் ஆஃப் லைட் ஒரு பாஸ்ட் 2-3 இயர்ஸ் கொஞ்சம் அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு லைக் ஒன்ஸ் ஐ எம் ஷுர் தட் ஒரு 15 lakh பீப்புள் அட்ரஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அது ஒரு ஒரு 500 பீப்புள் டைரெக்டாக தெரியும் லைக் ஐ பிகம் ஆண்டர்ப்ரினர் மென்டர். அது இல்லாமல் ஃபியூ தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் லிசன் தே கம் பேக் அண்ட் சே இல்லை சார் உங்கள் ஸ்பீச் கேட்டேன், உங்களை பற்றி படித்தேன், நான் இன்றைக்கி ஒரு ஆண்டர்ப்ரினராக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஓரளவுக்கு இந்த சோஷியல் ஆங்கிளில் நம்ம பண்ண நினச்சி அந்த ட்ரீம் ஓரளவுக்கு அச்சீவ் ஆனதுக்கப்புறம் ஐ அகெயின் ஸ்டார்ட் யூனோ ஃபோக்கஸிங் பேக் இன் டு பிஸ்னஸ் அண்ட் லைக் யூனோ இன் டு த பிஸ்னஸ் ஹவு யூனோ ஐ குட் டேக் இட் அப் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ மண்டே டு ஃப்ரைடே பார்த்திங்கன்னா லைக் மோஸ்ட்லி எது எது ஃபங்க்ஷன் மேஜர் ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லைனா ஐ ஃபோக்கஸ் ஆன் மை பிஸ்னஸ் லைக் போத் யூனோ மை ஆப் பிஸ்னஸ் அஸ் வெல் அஸ் த ஐ மீன் ஃபுட் பிஸ்னஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் சண்டே சாட்டர்டே ஐ மேக் இட் அ பாயிண்ட் டு ஸ்பெண்ட் ரைட் நவ் வித் மை கிட். ஸோ இஸ் ஜஸ்ட் 7 மந்த்ஸ் ஓல்ட். ஸோ அவங்க கூட வந்து லைக் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத ஐ எம் ஜஸ்ட் ஸ்பெண்டிங். And whenever anybody calls or anybody, so I give them the appointment in the evening.
லைக் எனி கைடன்ஸ், எனி மோட்டிவேஷன், எதனா ஒரு சொல்யூஷன் எதனா எதிர்பார்த்தாங்கன்னா ஐ சே தம் டு கால் ஆஃப்டர் சிக்ஸ். ஸோ லைக் தட்ஸ் ஹவ் ஐ ஸ்பிளிட் மை டைம். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்னால் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 8:45 to 9:30 அட்ரஸ் பண்ணி அசம்பிளிலே அட்ரஸ் பண்ணி முடிச்சுட்டு, அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாலாம் எதுவும் வேண்டாம், அசம்பிளியில் அட்ரஸ் பண்ணி முடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஐ ஸ்டார்ட் த டே ஆஸ் வெரி பாசிட்டிவ். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ மேனேஜ் மை டைம். ஸோ வாழ்க்கையில் உங்கள் இன்டர்வியூவிலேருந்து தெரிஞ்சிட்டது பார்த்தீங்கன்னா வறுமை ஒரு தடையல்ல அப்படிங்கிறது வந்து உங்களுடைய இன்டர்வியூனுடைய சிங்கிள் லைன் டேக்அவேவாக இருக்கும் எல்லாருக்குமே. பிகாஸ் எந்த இடத்துல இருக்கிறது நம்ம இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை. அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி பிறப்பு வந்து ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணுங்கிற மாதிரி மிக அற்புதமாக சாதித்து இந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. ஃப்ரம் ஹியர் யூ ஹேவ் காட் அ கிளியர் விஷன் ஆஃப் வேர் டு கோ அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்குது. வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. இந்த இன்டர்வியூடைய நோக்கமே பார்த்திங்கன்னா இந்த இனோவேட்டிவ் சர்வீசஸ் வி ஹவ் டேக்கன் அ மிஷன் ஆஃப் டேக்கிங் சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனர்ஸ், அவங்களோட இன்டர்வியூஸ் எடுக்கிறது மட்டும் இல்லை. பிகாஸ் இன்றைக்கி டிவியில் பேட்டி கொடுத்தா ஒரு லிமிட்டட் ஆடியன்ஸு, அப்புறம் ஒரு காலேஜில் போய் பேசுனாங்கன்னா ஒரு 1000 பீப்புள் அட்ரஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ காலேஜ் எவ்வளோ என்டர்பிரனருக்கு டைம் இருக்கிறது இல்லை. பட் தீஸ் கைண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் டெஃபினெட்லி வில் ரீச் இன் மில்லியன்ஸ். ஆக்சுவலாக ஐடியா அவர் ஐடியா இஸ் டு டேக் இட் டு த மில்லியன்ஸ். டெஃபினட்டாக உங்களோட இன்டர்வியூ வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச்.